கொரோனா ஊரடங்கால வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கிற குறவர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு இலவச முகக்கவசங்களையும் ரேஷன் பொருட்களையும் கொடுத்து உதவியிருக்கிறாங்க நடிகை சனம் ஷெட்டி. அம்புலி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலியமா திரைத்துறைக்கு அறிமுகமான சனம் ஷெட்டி தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு அனைத்து மொழிகள்லையுமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வராங்க. பல படங்கள் நடிச்சிருந்தாலும் தனக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்குமே போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சனம் ஷெட்டி. பல குடிசை வாழ் மக்களும் சினிமா துறையில உள்ள சிறிய கதாபாத்திரத்துல நடிக்கிற துணை நடிகர்களும் லாக்டவுன் சமயத்துல இந்த வேலையில்லாத சூழ்நிலையில அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் சாமானிய மக்களை பெரு அளவு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குது. இந்த நிலையில நடிகை சனம் ஷெட்டி தன்னுடைய குடியிருப்புக்கு பக்கத்துல இருக்கிற திருவான்மியூர் பகுதியை சேர்ந்த குறவர் இன மக்களுக்கு உதவுற வகையில தன்னுடைய நண்பர்களோட இணைந்து சொந்தமா நம்மளோட மக்களின் குரல் அப்படிங்கிற மாதிரியா சிறிய சமூக நலத்திட்ட குழு ஒன்றையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம் மக்களின் குரல் அப்படிங்கிற அவங்களுடைய சமூக சேவை குழுவும் ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படிங்கிற என்ஜிஓ குழுவும் இணைந்து அன்றாட பிழைப்பாளிகளான திருவான்மையூர் குறவர் இனத்தை சார்ந்த 100 குடும்பங்களுக்கு இலவச முகக்கவசங்களும் ரேஷன் பொருட்களும் கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க செஞ்ச உதவிகள் பெருமளவு பாராட்டுக்குரியதா இருக்குது. எப்போதுமே சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற சனம் ஷெட்டி பலர் ரசிகர்களை கொண்டிருக்கிறாங்க. இவங்க உதவி செய்யற போட்டோவை பார்த்து பல நெட்டிசன்கள் இவங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இவங்களை ஊக்குவிக்கிற விதமா பலர் பாசிட்டிவ் கமெண்ட்களை தான் பதிவிட்டுட்டு வராங்க. கீழே உட்காருங்க.